பிரசாதம். லட்டு நான் ஒண்ணு தரேன். சரி மாமி, நாளைக்கு இதே மாதிரி பெரிய பூஜை உண்டு. பச்சை கலர் போடும் மாமி. வரும்போது உங்க பொண்ணையும் கூப்பிட்டு வந்துருங்க. யாரு வீட்டுக்குள்ள வந்து என்ன சீன போடுறீங்க? காடு கொள்ள மாடுறீங்க? என்ன மாமி, TN 10 42 87 குட்டியான மீன் வண்டியில் போகிற என் துப்பாக்கி இன்னும் 10 நிமிஷத்தில் என் கைக்கு வரல. நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியலன்னா வேற யாருக்கு தெரிய போகுது? விட்டுருங்க. தமிழ் ரவுடி சார் கோவம்லாம் பார்த்துக்குமா. 42 87 குட்டியான மீன்பாடி வண்டி, மீன்பாடி வண்டி குட்டியான கிடைச்சிடுச்சு ரவுடி சார், கிடைச்சிடுச்சு. நான் குட்டியான பின்னால போனா போனீங்க, அது சர்ன்னு போயிடுச்சு. கோவப்படாதீங்க ரவுடி சார், ஒரு துப்பாக்கி தானே போச்சு, நான் ரெண்டு புது துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வேதாளம், உங்கூட எத்தனை வருஷமா இருக்கேன், எனக்குன்னு சொந்தமா ஒரு துப்பாக்கி இருக்கா? ரெண்டு துப்பாக்கி வாங்கிட்டு வந்திருக்காரு, ஒன்னு உனக்கு இன்னொன்னு எனக்கு. நீங்க பரவாயில்ல, தங்கிருங்க. இந்தாங்க இந்தாங்க ரவி சார், தீபாவளி துப்பாக்கி. விடாம சுடணும்னா ரோல் கேப், விட்டு விட்டு சுடணும்னா ஆப்போட்டு கேப். உங்க இஷ்டம் ரவுடி சார். அப்ப கொஞ்சம் வெகுளி ரவுடி சார், அவரை மன்னிச்சிருங்க ரவுடி சார். தம்பி எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, வெறும் வயத்தோட இருப்பீங்க, பிரசாதம் எடுத்துக்கங்க. கோமதி சக்கரை பொங்கல் தானே? ஆமாங்க. சூடா இருக்கு ரவுடி சார், சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியம் மாமே. வேதாள வீட்லயே மூணு பேர் போட்டாங்க, ரொம்ப முடியலப்பா. அப்கோர்ஸ் மெடிக்கல் மிராக்கல். என்னாச்சுவா? அதுங்க கத்திய கொண்டு வந்திருந்தா கத்தியாலே குத்திருப்பேன், உருட்டு கட்டியை கொண்டு வந்திருந்தா உருட்டு கட்டியாலேயே துரத்தி துரத்தி அடிச்சிருப்பேன். அதுங்க ஏதோ பண்ணுதுங்கடா, ஆனா ஏது பண்ணுதுங்கன்னு ஒரு மண்ணும் புரியல. அதுங்க பண்றதுக்கெல்லாம் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு நம்ம கிட்ட வெப்பன்ஸ் இல்லை, ஆனா ஏதோ பண்ணுதுங்கடா. அவங்க பார்க்க சொல்ல எனக்கு என்னமோ ஆகுது. இது வரைக்கும் என் லைஃப்ல இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லடா. சம்திங் ராங், சம்திங் ராங். விடுவேதாளம், அந்த மூணு பேரை தூக்கி டோட்டலா அப்டேட் பண்ணிடுறோம். உனக்கோசம் எது கூடவா பண்ண மாட்டான். துட்டு எவ்வளவு வேணும் சொல்லு. ஏப்பா துட்டா, காசு கொடுத்து பிள்ளைங்களை அசிங்க பத்திரியாப்பா. நாளா நீ தூக்கி வளர்த்து அடித்து அடிக்கு, ஆனா அவனை கத்து கொடுத்த குழந்தைங்க வேதாளம். வெத்து ரவியா சுத்தி நின்னு என் மூஞ்சி மேல பிளேட போட்டு பிளேட் ரவியாக்கி எனக்கு அட்ரஸ் கொடுத்தது நீ வேதாளம். போட்டுடலாம் போட்டுடலாம். சாதாரண சுதாவாக இருந்தால் என்ன, சொம்பால் அடித்து அடித்து சொம்பு சுதாவாக்குனது நீ வேதாளம். போட்டுடலாம், உனக்காக அந்த மூணு பேரையும் முழுசாக போட்டுடலாம். போட்டண்ணா, ஓசெல்லாம் ஒன்றும் பண்ணத்தல்ல, காசை கொடுத்தா சுகுரா செய்யுங்க. ஓகே வேதாளம், ஒரு டீ ஒரு சம்சா சாட்னு வெயிட்டிங்ல இரு, நாங்கள் போய் அந்த மூணு பேரை ஓட்டிட்டு வந்துடுறோம். அடுத்த சம்சா ஆர்டர் பண்ணாத, அவ்வளோ டைம் ஆகாது. வேதாளம், இந்த கடையில் சமோசா ஃபுல்லாக காலி ஆச்சு, பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வரட்டுமா? போன பிள்ளைங்க எங்கன்னா தாராந்துச்சுங்களா? போன போய் பார்ப்போம். பிளேட் ரவி என்ன, மைக்கை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குங்க. உப்பு மகேஷ் அண்ணா கொஞ்ச நேரம் குவிச்சுக்கோங்க. தங்கச்சி என்ன பார்த்தா பாடுகிற மாதிரி இல்ல, கர்நாடிக் சிங்கர். தேங்க்ஸ்மா. பாடுகிறான் பாடுகிறான். ஐயோ சோடா சம்பத்தனா, அது கடப்பாற இல்ல கிட்டார், ஸ்டைலா போஸ் கொடுங்க. வேற இன்னும் வேற, செம்ம ராக்கிங்கா இருக்குனா. ரொம்ப புகழாதமா, வெக்கமாகுது. முழுசா போட்டிருக்காங்க சாம்பார்ல முருங்காய, முழுசா போட்டிருக்காங்க வேதாளம், போய் சாப்பிடு. சோதப்பிட்டியடா சொம்பு. இதில் மலர் அழகா இல்லை என் முகம் அழகா? பொறாம படாம பார்த்து சொல்லு. இனிமே உங்களுக்கு ஒரு பொண்ணு 20 பசங்க. அப்பா ரவுடி சார் வந்திருக்காருப்பா.
வாங்க ரவி சார். பாப்பா நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஒரே குடும்பமா. குழந்தை என்ன வேணாலும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாமா? ஒரே குடும்பம்டா. ஒண்ணாண்டா. ஒரே குடும்பம்டா. இதுங்களை நம்மளால விரட்ட முடியாதா? அவங்க வச்சே விரட்டணும். எப்படி வேதாளம்? செல்ல குட்டே குட்டியம்மா புஜ்ஜம்மா உம்மா உம்மம்மா. ஐயோ அத்தா எனக்கு வெக்க வெக்கமா வருது அத்தா போங்க. லட்சு குட்டியே பால் சாப்பிட்டியா? கோயிலுக்கு போலியா? கோயிலுக்கு தாண்டா போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கோயில்ல ருத்ர தாண்டவன்டா. சரிங்க அத்தா ஜாக்கிரதையா இருங்க. பாஸ் 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 நீங்களா? சாக்கோரே சாக்கோரே. 6 மணி வரைக்கும் நான் லட்சுமி தாஸ். 6 மணிக்கு மேல நான் செக்ஸி தாஸ். நம்ப முடியல பாஸ். சாக்கோரே சாக்கோரே. பப்ளிக்கா பொண்டாட்டிக்கு போன போட்டு புஜ்ஜம்மா செல்லம்மா குட்டியம்மானு பிட்ட போற ஒவ்வொரு புருஷனுக்கு பின்னாடியே இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். லட்சுமிமா போய் துரோகம் பண்றீங்கள? சாக்கோர இப்ப பண்றது துரோகம் இல்ல. என் பொண்டாட்டிக்கு நடக்க இருந்த 6 கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவளுக்கு புருஷன் ஆகி கால் டாக்ஸி கம்பெனிக்கு பாஸ் ஆனனே அப்ப ஆரம்பிச்சத இந்த துரோக சரித்திரம். இந்தா போனும் என் பொண்டாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணுவா. நான் கோயில ருத்ர தாண்டவ பூஜைக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவ என்ன டுஸ் பண்ணி கேட்டாலும் ஒளரிட கூடாது. பொய்யா? உண்மைய சொல்ல போறையா இல்ல இந்த பாசுக்கு உண்மையா இருக்க போறையா? அத்த நீ செத்தான் கோவிலா இங்கதான் உனக்கு ருத்ர தாண்டவமா? என்னாச்சு பாஸ்? சாக்கு பத்தல சாக்கு பத்தல. பாஸ் என்னாச்சு பாஸ்? அட பாவி போட்டு குடுக்காத போட்டு குடுக்காதன்னு நான் சொல்லும் போதெல்லாம் பூபூ பாடு மாதிரி நுண்ணு 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 தலையாட்டிட்டு என்னைய நானே போட்டு கொடுத்தாலும் இவ்வளோ டீட்டெயிலாக போட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சொல்லிட்டேடா. வாய் யா கே பாஸ் ஃபோனில் லக்ஷ்மி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. இப்போ குடிக்கிறாருமா. அண்ணா அவரை பத்திரமா பார்த்துக்குங்கண்ணா. புரியல இதில் போட்டு கொடுக்க ஒரு பாயிண்ட் இல்லையா? நீங்கள் சரியாக கவனிக்கல பாஸ். இன்னொரு தடவை கேளு அண்ணா அவரை பத்திரமா பாத்துக்குங்கண்ணா. என்ன என்னமா கூப்பிட்ட? அண்ணா அண்ணா அண்ணன் என்று சொன்னதுக்கா போட்டு கொடுத்த? ஆமா பாஸ். ஐயோ சொல்லு தமிழ். இது யாரு? என் சொந்த தங்கச்சி பாஸ். சொல்லு தங்கச்சி. உனக்கு சொந்தமா தங்கச்சி இருக்கியா? அப்புறம் எதுக்கு அடுத்த வைப்பேன் கை பார்த்தா தங்கச்சியா வாங்குற?
என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டேலா? உன் வாழ்க்கையை காலி பண்ண யாரோ ஒருத்தர் வருவேன். மேடம் சொல்ல போற எல்லாமே உண்மை. பேபி ஃபேஸ் பண்ணல, பேபி வாய்ஸ் இருக்கு. மேடம் யூ ஆர் ஹேப்பி வித் ஃபிட்னஸ். ஏய் மேக்கப் கம் ஆன் கேந்திரங்க. மேடம் அப்பன கேஸ் ஸ்டெபிலைஸ்டி. ஏ ஊரேங்க மாத்திர ஊரே கேக்குறா மேடம். ஏ 150 ரூபீஸ் மறந்துட்டீங்களா மேடம்? குடுங்க மேடம். வைட் ஸ்கின், பேபி ஃபேஸ், இன்னசென்ட் ஸ்மைல். 150 ரூபாய் வேணுமா? குடுக்கறேன் குடுக்கறேன். நான் சொல்றபடி கேப்பியா? என்ன பண்ணனும்? கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நான் சொல்றபடி சாட்சி சொல்லணும். ஓகே? ஐயோ எனக்கு பெங்காலி பாஷை தெரியாதே. ஜஸ்ட் மிஸ் ஜூனியர்ஸ் பேசினா தானே பாஷை தேவை. இப்போல இருந்து நீ ஊமை ஊமையா நடிக்க போற. எப்பெல்லாம் நான் என் கையை நெத்தி மேல வைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ ஜட்ஜை பார்த்து டிங்கு டிங்கு டிங்குன்னு தலையாட்டணும். ஓகே பண்ணு பாக்கலாம். நெத்தில கை வைக்கல மேடம். பின்றாடா பின்றா. ஒன்ஸ் மோர் வாங்கி வச்சுக்கோ. இனிமே எல்லா கேஸ்க்கும் இவன் தான் போய் சாட்சி. நம்மளை எங்கேயோ கொண்டு போற. I rest my case, Your Honor. Objection, Your Honor. Bosho. Extraordinary. என்னோட பாராட்டுகள். குற்றம் சாட்டப்பட்டதாக கருதப்படும் மினால் முகர்ஜியின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் சரிவர நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கை கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. தங்கச்சி. நான் காலேஜ் கிளம்பிட்டேனா? நீ எங்க இருக்க? நான் உண்மையா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் பேச முடியாது. அப்புறமா கூப்பிடுறேன். What the hell have you done? You stupid girl! Get out from the court! Don't show your face to me! காலனில கக்கூஸ் மட்டும் தாண்டா கழுவல. கரெக்ட்டா சொன்னா கருவாயா? ஐயோ சோர்ந்து இங்க வந்தவள சோர்ந்து விட்டு போறானே. இவளா லக்ஷ்மிதாஸ்? ஹே லக்ஷ்மிதாஸ், உன்னோட நவல நிலைக்கு அந்த ஸ்மைலிங் கில்லர் தானே காரணம். கபட்ட ஒண்ணு கதற கதற கழுத்தடுத்து பண்ணே. நடக்கிறது என் பிரதர் நிச்சயதார்த்தம் தானே? ஒரு டூ ஸ்டெப் பேக்ல போறீங்களா? எதுக்கு லூஸ் மாதிரி சிரிக்கிற? உன்னோட பிரதர் மாப்பிள்ள பொன்னோட பிரதர் யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. அங்கே பார், பச்சை பிள்ளைக்கு பட்டு வெட்டி கட்டி விட்ட மாதிரி வராது. அவரே ஹோல்சேல்ல சோப்பு விக்கிறவன பாத்திருப்ப, சீப்பு விக்கிறவன பாத்திருப்ப, அப்பு விக்கிறவன பாத்திருக்கியா?
ஏ ஃபேமிலிக்குள்ளயா? ஆ அம்மா ஒரு விஷயம். அம்மா ஏ வா வா கேளு. என் பொண்ணு கிரிமினல் லாயர். ஆனா வேலை போச்சு. பெரிய மனுஷன். என்ன மனுஷன்? தம்பி கணேஷ் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுமா? லூஸ் மாதிரி பேசாதடி. போய் வேலைய பாரு. அப்பா கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா. போமா போய் பேசிட்டு வா. பிரதர் பிரதர் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? நான் என்ன சொல்லானோ கேப்பல்ல? இந்த நிச்சயத்தை நிறுத்திடு. பிரதர் உன் தங்கச்சி உனக்கு பிடிக்காதுல்ல? அவ மூஞ்சில ஒண்ணு போடுனா போடுவேல? அவன் ஃபர்ஸ்ட் நைட் மூடிக்கே பாம் ஆகி பொண்ண பாத்துக்கிட்டு இருக்க அவங்கிட்ட போயிட்டு நீ பெங்கன்னு நீ பேட்டி வேலைனா இன்னும் பெருசா ஹியூஜ் பிரேக்கிங் தேவைப்படுது சீனியர். பிக் எஸ் இதே அளவுதான். சீனியர் இந்த போஸ்ல உங்களை பார்க்கறது செம்ம கிளாமரா இருக்கீங்க, டெரரா இருக்கீங்க. இப்ப ரியாக்ஷன் வந்துருச்சா? ஹெவி ரியாக்ஷன் பட் ஹாப்பி ரியாக்ஷன். சீனியர் உங்க வீட்டுல உடைக்கிற பொருளுக்கு வேல்யூ இல்ல, உங்களுக்கு வேல்யூ இருக்கான்னு பாக்கலாமா? எப்படி? ஒரு 10 ஃபீட் பேக்ல வாங்க. அப்படியே வேகமா ஓடி வந்து ரன்னிங். வாவ் ஓடுறத பாக்குறப்ப செம்ம கிக்கா இருக்கும். ஓடி வந்து நடு ஹால்ல ஜம்ப் பண்ணி சூசைட் பண்றீங்க. பெருகிற ரத்தத்துல எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்தானா? குட் ஐடியா. இட்ஸ் ஓகே. உள்நாட்டு ஐட்டம் ஒர்க் அவுட் ஆகல. அப்ப வெளிநாட்டு ஐட்டம் ட்ரை பண்ணுவோம். ஸ்விதா வந்துட்டான்டா. வெளிநாட்டு ஐட்டம் சிஸ்டர். பிரதர் உனக்கு இது ஓ வேற போன கடுப்புல இருக்க கிஃப்ட் வாங்கிட்டு வரே. டிக்கெட் டிக்கெட் ஸ்கூல் ஆரம்பிச்சியா? ஏய் ஏய் ஏன் நீ உன்னை கூட அடிக்கிற? புரிதமான வக்கி தெரியல. போய் சாட்சி சொல்ல வச்சு ஃபோர்ஜரி பண்ணிருக்கேன். நல்ல காரியம் பண்ணிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து உன் வேலைய பறிச்சு. ஓய் திடீர்னு உன் மேல பாஸ் வரது காரணமே ஒரு டாக்ஸி டிரைவர் தான். என் வேலைய பறிச்ச அந்த டாக்ஸி டிரைவர் நாசமா போனும். அம்மா நான் பார்த்த டாக்ஸி டிரைவர் நல்லா இருக்கணும். மறந்துட்டு புதூர்ல எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்க போறேன்னு கேட்டேன்ல, இந்த அண்ணனுக்கு மொத்த கல்கடம் தெரியுமா? அண்ணே இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. என்ன அண்ணனுக்கு தம்பி தேங்க்ஸ் சொல்லாமா? போப்பா கணேஷ் தாளாட்டு பாடும் போது கூட கருப்பு காளி காளின்னு பாடுவான். அப்பேற்பட்ட என்ன தம்பி பியூட்டிஃபுல் சொல்லிடுச்சுடா. என்ன பார்த்து சிரிச்சான், மதிச்சான். செல்பி எடுத்துக்க. ஒரு தடவை சிரிச்சிட்டு போப்பா.
ஃபேஸ்புக்ல இருக்கியா? இல்ல சார். அப்ப போட்டோ போட்டு லைக் கேக்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். வாட்ஸ்அப்ல இருக்கியா? இல்ல சார். குட். அப்ப குரூப்ல மொக்க போட்டு அடுத்தவங்க அந்தரங்கத்தை ரசிக்க மாட்டேன். டுட்டர்ல இருக்கியா? இல்ல சார். அப்ப கருத்து சொல்றேன்னு சொல்லி யார் மனசை காயப்படுத்த மாட்டேன். இல்ல சார், கரெக்ட்டா சொல்றேன். சோ எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலையும் நீ சிக்காதனாலதா இன்னொரு சிரிப்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தேங்க்யூ சார். வேற என்ன டவுட் இருக்கா? கேளுங்க தம்பி. கேளுங்க. வேணாங்க. பாஸ் கேக்குறாருல்ல. கேக்கட்டா. புரிசிட்டு. நீங்க ஏன் சுடிதார் போட்டிருக்கீங்க? ஹலோ, ஆப்கே தும்னி தா சா பச்சாதியே கே. இது சுடிதார் இல்ல, பைஜாம் குருதா. சாரி சார். தம்பி வெல்லந்தீங்க. யூ ஆர் இன்னசன்ட், ஐ லைக் யூ. எஸ், யுவர் அப்பாயின்ட்மென்ட். தேங்க் யூ பாஸ். சிஸ்டர் இன் லாவோட ரைட்ஸ் பத்தி தெரியலையே. புகுந்த வீட்டுக்கு வந்த பொண்ண கொத்து புரட்ட போற உருமை கொழுந்தியாளுக்கும் நாஸ்தி ஆக்குற உருமை நாத்தனாருக்கு இருக்கு. பொண்ணை கொடுத்தாவேன், நீ நில்லுனா நிக்கணும், நீ உக்காருனாலும் நிக்கணும். அதுதான் விதி. ஆடே அட்ரஸ் கேட்டு வந்த அடு பிளேயர் உட்காந்துருக்கு. திஸ் இஸ் அவர் டைம். டயன் டேபிள் போட்டு டார்ச்சர் பண்ணுவா. ஆஷம் ஆஷம். அவன் புன்சிரிப்ப செய்ய போறான். நாசம் நாசம். இந்த பஸ் இப்பதானே கொண்டு வந்து கொடுத்த? நான் எங்க கொடுத்தேன்? இப்பதானே கொண்டு வரேன். வாளியல் போட்டு கைடு அந்த பக்கம் வந்து நாங்கடா கோயால. ஏய், யார விட்டுங்களா? குப்பனி வைக்கிறது வேதாளம். பேன போற தனியா போவாத, நீ பயந்துடுவ, நானும் வரேன். ஐயோ, காலையில காலி பண்ணவங்க சூசைட் பண்ணி ஆவியா வந்து நிக்கிறாங்க. வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஏய் ஃபேமிலி, இங்க என்ன பண்றீங்க? நீங்க வீட்டை பூட்டி எங்களை வெளியில துரத்திட்டீங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல, அதான் இங்க வந்துட்டோம். சாவியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எங்க இருந்து போய் மாட்டோம் சார். ஏய், வீட்டை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு, யத்த காலி பண்ணு. ஏய், உங்க ஐயால பூச்சாண்டி பகல கட்டறானுங்க. டேய் குழந்தை, இவ்வளவு பொருளும் போட்டு உடைக்கிறோம், உங்க ஐயால சிரிக்குதுங்க. உடைக்கிறது நம்ம பொருள். வீட்டை காலி பண்ற மூடுக்கு வந்தவொடனே பொருளை உடைக்கிற மோடுக்கு போயிட்டீங்க. ரவி சார், நீங்க எங்களை இங்க இருந்தும் வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளீங்கன்னா உங்க வீட்டு வாசல எங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி ஆவியா துரத்துவோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. என்ன காப்பாத்துக்க ஒரு அலறலையும் கணேசி என் கையோ புடிச்சு இழுக்கிறான்னு ஒரு கதறலையும் காத்துல பறக்க விட்டேனா அவன் கதை முடிஞ்சிடும். கல்யாணம் நின்னுடும், நாம ஜெயிச்சிடலாம். இது நம்ம பிளான்லயே இல்லையே. ஏன் பிளான் இருக்கு? ஆசம். அப்ப சம்பவம் ஸ்ட்ராங் ஆயிரும், இப்ப டபுள் ஸ்ட்ராங் ஆயிரும். ஐயோ, எனக்கு ஆபத்து. என்ன மானபங்க பண்ற? யாரு? ஐயோ, நான் ரேப் பண்றேன். ஐயோ, என்ன கற்பனை? ஐயோ, மூணு ஒண்ணுதா லூஸ். ஐயோ 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 ஐயோ, அடே காம கொடுரா, அஞ்சரிக்குள்ள வண்டி. ஏன் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டு பார்த்தாம இப்ப இந்த பொண்ணோட எங்க அத்தையோட உதடு அசைவ வச்சு அவங்க ஹோல்சேல கெட்ட வார்த்தை பேசிருப்பாங்கன்ற நீ கேட்ச் பண்ணிருப்ப. இந்த ஆவேச தாக்குதலும் ஆபாச பேச்சுகளும் எனக்கு எந்த ஒரு வழியை ஏற்படுத்தல. எதுக்கு நிறுவே சாப்பு? சுவாமி சார், அப்ப ஸ்வேதா மேடம் நீங்களும்? அடங்கற வயசுல நான் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தது காரணம் அவங்க வழக்காடுற வேகம் இல்ல, வழுவழுப்பான தேகம். சுவாமி சார்,